நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். செமினார் எடுங்க. எஸ் மேம். டுடே வாட் ஐ அம் கோயிங் டு டேக் இஸ் நியூக்ளியர் எனர்ஜி. சோ ஃபர்ஸ்ட் சீட் எக்ஸாம்ல எல்லாரும் பாத்து எழுதுறாங்க, என்னால மட்டும் பாத்து எழுத முடியல. ஒரு ஒன் வேர்ட் கூட கேட்க முடியல. எஸ் இங்க நிக்கிறோம். ஏ அபி, அபி எப்படி பண்ண? என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க? அபி என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க? ஏ அபி சொல்ல, என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க? அபி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஏற்கனவே ரொம்ப கடுப்புல இருக்கேன், நல்லாவே பண்ணல பிராக்டிகல் எக்ஸாம். எப்பயுமே நான் தான் ஃபர்ஸ்ட் போய் இப்படி கேவலமா மார்க் வாங்குறேன். அப்புறம் அவங்க கிளாஸ் சொல்லி நீங்க நல்லா மார்க் வாங்கிங்களா? போகடி, எவ்வளவு சொல்ல மாட்டேன். இந்த ஏ செக்ஷனுக்கு அறிவே இல்ல. எப்ப பார்த்தாலும் நம்ம டெஸ்ட் தான் எடுத்துட்டு போறாங்க. நெக்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் டெஸ்ட் இல்லைன்னா மேக்ஸ் என்னதான் கேட்பாங்க? எப்படி இதேதான் வேலையா வச்சிருக்காங்க? வாஷா, நீ குரூப்பா போய் கேட்கலாம். எல்லாரும் அவங்களோட ஆயத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டேன் ஷர்மி. ஒண்ணுமே படிக்கலையே. இவ வேற ஒட்டி மேம் மறந்தாலும் இவன் ஞாபகப்படுத்தி விட்டுருவா போல இருக்கே. படிக்காத மூடி வை. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ, நான் டெஸ்ட் சொல்லியிருந்தனோ? எஸ் மேம். சரி, நான் இப்ப லெசன் நம்பர் 8 எடுக்க போறேன். டெஸ்ட் எல்லாம் அப்புறமே பாத்துக்கலாம். ஓகே மேம். இன்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. A few minutes later. சோ, இதோட லெசன் போதும். நான் நேத்து டெஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, பேப்பர் எடுங்க. பிரியா, டைம் டேபிள் வந்துருச்சு. ஸ்டாஃப் ரூம்ல போய் பார்த்து எழுதிட்டு போர்டுல எழுதி போட்டு. ஓகே மேம். டைம் டேபிள் எழுத போறா. ஒவ்வொரு எக்ஸாம்க்கும் நடுவுல லீவ் இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, லீவ் இருந்தா நல்லா இருக்கும். முக்கியமா மேக்ஸ் எக்ஸாம் அப்போ. அப்படியே சோஷியலும் கொஞ்சம் கஷ்டம் தான், அதுக்கும் லீவ் இருந்தா நல்லா இருக்கும். ஹே, மேக்ஸ் எக்ஸாம்க்கு முன்னாடி லீவ் இருக்கா? மேக்ஸ் எக்ஸாம்க்கு வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவ் இருக்கு. மண்டே தான் மேக்ஸ் எக்ஸாம். அப்ப சோஷியல் எக்ஸாம்க்கு எப்ப இருந்தாலும் நீ கடைசி நேரத்துல தான் படிக்க போற. அப்புறம் எதுக்கு இப்பவே கேட்டுட்டு போர்டு எழுதி போடுற? பார்த்து தெரிஞ்சுக்கோ.
நல்லா படிப்பா, லீடு வேற, அதான் இவ்வளவு அழட்டிக்கிறான். ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் ஆர் லீவ் லெட்டர். வாவ், லீவ் லெட்டர் வந்திருக்கு, சூப்பர். A few moments later. லீவ் லெட்டர்ல டேட் கீழே வருமா இல்ல மேல வருமா? ஐயோ கடவுளே, இதுக்காக ரெண்டு மார்க் குறைச்சிட கூடாது, கீழேயே போடுவோம். கமலி, என்ன சர்மி, லெட்டர்ல டேட் வந்து மேல போட்டியா கீழே போட்டியா? கீழ லெஃப்ட் சைடு கார்னர்ல தான் வரும், இல்ல ரைட் சைடு டாப்ல தான் வரும்? லெஃப்ட் சைடு கார்னர்ல தான் வரும். நான் நல்லா படிச்சேன், இப்பே புக் எடுத்து காட்டவா? நானும் நல்லா படிச்சேன், நான் புக் எடுத்து காட்டவா? சரி, லெட்டர் ரைட்டிங் செக்ஷன்ல ரெண்டு க்வெஸ்சன் கொடுத்திருந்தாங்கல்ல, நீ என்ன எழுதுன? ஃபார்மல் லெட்டர். நீ? இன்ஃபார்மல் லெட்டர். நம்ம லீவ் லெட்டர் தான் எழுதுறோம், இவங்க தான ஃபார்மல் இன்ஃபார்மல் பேசிட்டு இருக்காங்க. இல்ல என்ன தெரியே, ரெண்டு மார்க் போனாலும் பரவாயில்ல, இந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் கால் பண்ணிடுவோம். அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா. I'm gonna go to the moon.